தானே. ஓகே, பசங்களாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க, நம்ம இரவு இரவு வணக்கம் சொல்லி முடிச்சிடலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேட்டு December 18th. ஸோ நான் காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் எழுந்துச்சி வாக்கு ஒன்று போயிட்டு இப்போது ஒரு காஃபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இதுதான் நாங்கள் தங்குற வீடு பக்கா, இது ஒரு வில்லேஜ், இது பின்னாடி இதுதான் பேடி ஃபீல்டு அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமும் இந்த பக்கம் வாழை எல்லா மரமும் நட்டு வச்சுருக்காங்க. பக்கத்தில் இந்த வீட்டிலே எதுவும் கார்பென்ட்ரி ஒர்க்கும் செய்வாங்க போல் இருக்கு. அப்புறம் இது என்னன்னு தெரியல, இது பல மாதிரி இருக்குது. இதுலேருந்து எடுத்து ஏதாவது செய்வாங்க போல். இப்படி தான் நாங்கள் வந்தோம், வந்து நேற்று ராத்திரி இங்கே காரை பார்க் பண்ணோம், கேம்ப் ஃபயர் இங்கே போட்டாங்க. வந்துருச்சா? வந்திருக்கவங்களோ வணக்கம் போடு. நாங்களாம் சாப்பிட்டு இப்போதான் வந்து குருடே ஃபால்ஸுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஸோ நல்ல அடர்ந்த காட்டு பகுதி நடுவில் இருக்க நம்ம தான் போயிட்டு இருக்கோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆளுங்க. ஸோ இடம் நிறையா இருக்கும், நம்ம குளிக்கலாம், ஜாலியாக குளிக்கலாம். 10 o'clock? ஓகே, தான் வந்துட்டோம் நம்ம. இது கொஞ்சம் மவுண்ட் ஃபால்ஸ் மாதிரி தான் தெரியுது, நல்லா இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இதான் நாங்கள் குருடே ஃபால்ஸ்க்கு படிக்கட்டில் இறங்கி போயிட்டுருக்குறோம். சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன், இப்போது எவ்வளோ தூரம் இறங்கணும்னு தெரியல. ஸ்டெப்ஸில் இறங்கி போயிட்டுருக்கோம். முன்னாடி பாலாஜி குரு அவரும் வீடியோவில் எடுத்துகிட்டு இருக்காரு. ஃபால்ஸ் இங்கேன்னு பார்த்தா தெரியுது. ஸோ இங்கே பாருங்கள், அவங்க நல்லாவே வியூ நல்லா தெரியுது, தண்ணி நிறையா வருது. மணி குளிக்க போகிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்கான், பார்ப்போம் குளிப்பான் தான் நினைக்கிறேன். இதாங்க குருடே ஃபால்ஸு, நல்ல தண்ணி நிறையா இருக்குது டிசம்பர் மந்தில். இன்னும் இறங்கி போகணும் நான். என்ன ஃபால்ஸ் போக போகிறோம் அடுத்து? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இப்போ நம்ம காட்கோட் ஃபால்ஸ் போயிட்டுருக்குறோம். கைடு விநாயக் முன்னாடி வந்து யாரோ டீ கடையில் வியாபாரம் பேசிட்டு அவனோட ஏறி போயின்னு இருக்கலாம். அவனே இங்கே லஞ்சும் ரெடி பண்ணிட்டான் அவன். ஸோ நம்ம குளிச்சுட்டு கேட்டேன், நாங்கள் காட்கோடு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்குறோம். அது போகிற வழி இதுதான். முன்னாடி கைடு ரெண்டு பேர் போயிட்டுருக்குறாங்க. ரொம்ப நடக்க வேண்டிய தூரம் கம்மின்னு தான் சொன்னாங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுதான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். இன்னொரு எவ்வளோ தூரம் நடக்க போறோன்னு தெரியல. பாப்போம். இப்போ அகண்ட ஒரு ஆர்கனைசர் மணி, ஓகேவா? ஆப்ரேட்டர் மணி, ஆப்ரேஷன் மணி. இப்போதான் ஃபால் சத்தம் கேட்குது, கிட்ட வந்து தான் நினைக்கிறேன், பார்க்கலாம்.
ஸோ நாங்கள் இப்போ வெற்றிகரமாக காடுகோடு ஃபால்ஸில் குளித்து முடிச்சிட்டோம். வர்ற வழி பார்த்தீங்கன்னா பயங்கரம் ஸ்டீப்பு, ஷூ சரியில்லாதனால எனக்கு வந்து 2 மணி நேரத்தில் ஸ்லிப் ஆகி கொஞ்சம் கீழே விழுந்துட்டேன். நான் பெருசாக ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், இப்போ நான் ஃபால்ஸில் குளித்து முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். மக்கள்லாம் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்குது ஃபால்ஸ். ஆக்சுவலாக தண்ணி இங்கே போகுது. ஸோ இப்போ நாங்கள் ட்ரெக்கு இது ஃபால்ஸ் குளிச்சுட்டு இப்போ திருப்பி நாங்கள் காருக்கிட்ட போகிறோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன பிளான், எங்கே போகிறோம் அப்படின்னு. இதுதான் அந்த ரூட்டு பாருங்கள், ட்ரெக் பண்ணி போகிற ரூட்டு. இந்த மணி வந்து ரூட்டு தெரிஞ்ச மாதிரி எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டான். அதில் ஒரு 1.5 கிலோமீட்டர் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி கைட்ஸ் போகிறாங்க, முன்னாடி மணி ஏதோ நோண்டிகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இந்த மாதிரி அரிசியெல்லாம் விளைவிச்சிருக்காங்க. ஏய் நீ கிட்டோடா தொப்ப நல்லாவே தெரியுதே. ஐயோ வீடியோ எடுக்கிறேன் சேப்பா, அதுவும் தேவை நல்லா தான் இருக்கும். இந்த ஒரு பக்கத்தில் பாருங்க, ஒரு வீட்டில் நாய் ஹெட் எல்லாம் சின்னதாக இருக்குங்க. அங்கே என்னடா இருக்கு? ஓ மணி இஸ் ஃப்ளவர் லவர். அப்புறம் டார்ச்சர் எல்லாம் பண்ணுவோம்ல, பயமா இருக்கும். ஒன் ஹவர் அங்கே. இப்போது வந்து கடுகோட் ஃபால்ஸ் முடிச்சுட்டு டுவர்ட்ஸ் 1 ஹவர் போயிட்டுருக்குறோம். அந்த வேலை வந்து அகானாசினி ரிவர். இந்த ரிவர் வந்து அரேபியன் சீல கலக்குது. ஸோ இது நம்ம காரை நிறுத்திட்டு நம்ம கீழே இறங்கி 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம். Bye.
நாளே அது மாதிரி தான் நினைப்பாங்கடா. பண்டிகை தேடி சந்தையில் வந்தான். ஒன்னாவது ரீச் ஆயிட்டோம். தராவதி ரிவர் தான். இதுதான வேக வேகமா வந்த ஏ ஃபால்ஸ் பேர் என்ன மணி? அந்தரங்கி ஃபால்ஸா? இப்பதான் அப்சர் கொண்டாங்க ஃபால்ஸ். இது வந்து ஹொன்னாவர் டவுன் பக்கத்திலே இல்ல கொஞ்சம் தள்ளியே இருக்கு. நீங்க குளிக்கிறாங்க டவுனுக்குள்ளே இருக்கிறனால இங்க நிறைய பேர் வெட்டிங் ப்ரீ ஷூட் அந்த மாதிரிலாம் வருவாங்க. பார்த்தீங்கன்னா கேமராலாம் வச்சுருக்காங்க பாருங்க. மெயின் கேமராமேன் போட்டிருக்கு. ஸோ மணமகன் மணமகள் இங்கே ப்ரீ ஷூட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஏய் மணி குளிக்க போலியா? ஏன்டா என்னடா வெயிட் பண்ணுற? பாருங்க ஒரு லைன் தான் பாருங்க. கண்டினியூ கண்டினியூ. ஸோ ஈவினிங் டைமு, நாங்கள் இப்போ ஒன் ஹவர் பீச் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மெயினாக வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட் தான் மெயினாக இங்கே நடந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 கப்புள்ஸு அங்கங்கே இருக்காங்க. அப்படியே சன்செட் டைமில் அப்படியே நல்ல கிளாரிட்டியோட மேக்கிங் ஃபோட்டோஸ் ஆல்பம்ஸ். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த இடம் ஒன்னாவரில். பீச் ரொம்ப கிட்டக்க தான் அது. ஆக்சுவலாக ஒரு 700 மீட்டர் அப்படி இருக்கும். டேட்டு December 19th. ஹே ப்ரோ, வாட்ஸ்அப். குட் மார்னிங் ப்ரோ. வாட்டர் இஸ் கமிங் நவ? யா யா, இட்ஸ் கமிங். I came all the way to fix that. Oh, is it? Yeah. Good man. Happy to see you.
கார் நாங்கள் அங்கே நிறுத்தி வச்சுருக்கோம். நம்ம கைடு நேத்தியே வந்து கிளம்புறேன் அப்படின்னாரு. இப்போது காலையில் மணி எழுந்திட்டு தண்ணி வரலன்னு உங்களுக்கு கால் பண்ணியிருக்கான். ஸோ அதான் வந்திருக்காரு போல்.